வணக்கம், நான் சூர்யாதங்கராஜ். வனிதா அப்படிங்கிற பிரைடுக்கு வந்து மூணு விதமான மேக்கப் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோங்க. என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், அப்புறம் முகூர்த்தம். இவங்க வந்து ஒரு தெலுங்கு பிரைடு. மூணு நேரமும் மூணு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க. இவங்க ஸ்கின்ல நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இவங்க வந்து பார்லர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வேற எதுவுமே எடுக்க முடியல. நம்ம இது ஃபுல்லாமே வந்து மேக்கப்ல தான் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ சூர்யாக்கா, ரொம்ப 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 அழகா இருக்கு. நான் வந்துட்டு முக்கியமா வந்து கண்ணாடியே பாக்க கூடாதுன்னு நினைச்சேன். சர்ப்ரைஸா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் கேக்காமே ஸ்மோக்கி ஐஸ் ஃபுல் மேக்கப், ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நீங்க மேக்கப் பத்தின எல்லா நாலேஜும் இருக்கிறதுனால சரி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுங்களோன்னு நினைச்சேன். ஆனா கண்ணாடி கூட பாக்காம என்னை ரொம்ப நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்கா. இது அவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப்லேயே வந்து செகண்ட் சேஞ்ச் ஓவர் மாதிரிங்க. சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லைட் டச்அப்பு, அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். இவங்க ஈவினிங் வந்து வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்குற வரைக்கும் இந்த மேக்கப் வந்து ஸ்டே ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 12 hoursக்கு மேலேயே வந்து இந்த மேக்கப் நல்லா ஸ்டே ஆயிருந்துச்சுங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க புக் பண்ணும்போதே வந்து அவங்களோட வெட்டிங்க்கு வந்து புக் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரிசப்ஷனுக்கும் முகூர்த்தமுக்கும் வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் நான் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கப்னு சொல்லாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சான ஒரு ஐஷேடோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப கிளிட்டரியான ஐஷேடோஸ் எல்லாம் வந்து நான் அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிரைட்ஸ் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஒரு கிளிட்டரி ஐ மேக்கப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு பர்பிள் ஸ்மோக்கி ஐ மாதிரி இந்த ஐ லுக் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஹேர்டூ எல்லாமே வந்து அவங்க விருப்பப்படி தான் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ பண்ணியிருக்கிற இந்த ரிசப்ஷன் லுக்குக்கும் முகூர்த்தம் லுக்குக்கும் ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முகூர்த்தம் ஜடை வந்து ஃபுல்லாமே பூஜடை அலங்காரம் மாதிரி, அதாவது நந்தியாவட்ட பூவில் வந்து நெட்டு மாதிரி வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ரிசப்ஷனுக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஜுவல்ஸ் எதுவுமே வந்து போட முடியாதுங்க. அந்த இயர்ரிங்ஸும் நெத்திச்சூட்டி மட்டும் தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். முகூர்த்தமுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களோட முக்கியமான கண்டிஷனை வந்து பொட்டு வந்து இந்த மாதிரி திலகம் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. நான் பண்ண பிரைட்ஸுக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி திலகம் மாதிரி பொட்டு வைக்கிறது. இவங்க முகூர்த்தமுக்கு கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் வந்து கோல்டு ஷிமரி இருக்கணும், அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்புறம் நல்லா ரெட் கலரில் லிப்ஸ்டிக் இருக்கணும், ப்ளஷ் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோங்க. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இந்த பிரைடே வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அதை பார்க்குறதுனா பார்க்கலாங்க. வெட்டிங் அப்புறம் ரிசப்ஷன் ஃபோட்டோஸும் நான் கிடச்சதுன்னா நான் உடனே வந்து நம்மளோட பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட மேக்கப் ஒர்க்கெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியூஸ்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த மேக்கப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஆமாண்ணா, என்னோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு பிரைட். ஒர்க் பிடிச்சிருக்கா? ஆ, தேங்க்யூ. ஓகேடா, பை 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 பை.